என்ன பாக்ஸர் அண்ணாச்சி விழுந்து விழுந்து காரை தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க? காரை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு பையனை வச்சிருந்தா அவன் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடறான், வேலை செய்ய மாட்டேன்றான், கரெக்டா சம்பளம் வாங்கிடறான், என்ன பண்றது? பாக்ஸர் அண்ணாச்சி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, உங்க காரை நாங்க கிளீன் பண்றோம், அந்த பையனுக்கு தர காசை எங்களுக்கு தாங்க, நாங்க எல்லா வேலையும் செஞ்சு தரோம், லீவே எடுக்க மாட்டோம், என்ன சொல்ற மோட்டோ? ஆமாமா கண்டிப்பா நாங்க உங்க காரை கிளீன் பண்ணி பளபளப்பா ஆக்கிறோம். அப்படின்னா சரி, வேலையை ஆரம்பிங்க, என் காரை புது கார் மாதிரி பளபளன்னு ஆக்குங்க. அண்ணனுக்கு உடம்பு மாதிரி மனசு பேருச்சு, வா மோட்டோ. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இந்த விஷயம் பாக்ஸருக்கு தெரிஞ்சா உன்னை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாரு. ஏய் மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய், அவர் வந்து பாக்கிறதுக்குள்ள நாம க்ளீன் பண்ணி ஆகணும், சீக்கிரம் மோட்டோ. பையிரு காலியா இருக்கும்போது எனக்கு மூள வேலை செய்யாதது உனக்கு தெரியாதா? அனியா ஏதாவது சொல்லு. ஐடியா இதெல்லாம் அசால்ட். எப்படி சூப்பர். ஆஹா, இங்க இருந்து போயிடு, மறுபடியும் மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணாத போயிடு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க இப்ப கார் வாங்குனீங்க. சாரி மிஸ்டர் ஜெட்கா, நாங்க காரை வாங்கல, காரை கழுவுற வேலையே கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், ஆனா அந்த பறவை காரை திரும்ப திரும்ப அசிங்கம் பண்ணுது, என்ன பண்றது? எக்கச்சக்கச்சா மோட்டோ பத்தலோ, காரை கழுவுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அழகா ஷீட்டு போட்டு ஒரு கேரேஜ ஓபன் பண்ண, அதுக்கப்புறம் சின்ன காக்கா குருவி கூட மேல ஆயி போவாது. ஒரு விசேஷமான கெமிக்கலை தரேன், அத தண்ணில கலந்து இந்த காரை நீங்க கழுவ ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இது சும்மா பல பலன்னு மின்னும், அது ஜொலிக்கிறத பார்த்து நம்ம கண்ணே கூச ஆரம்பிச்சிரும். சரி வாங்க, நாம முதல்ல கேரேஜ ஓபன் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா இந்த வண்டி அங்க கொண்டு போய் வச்சு கிளீன் பண்ணலாம். நண்பர்களே, மோட்டு பத்துலு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, ஏ யூனிஃபார்ம் நீங்க நினைச்சிட்டீங்களே. ஐ அம் சாரி சாரி, இருங்க நானே உங்களுக்கு நல்லா தொடச்சு கிளீன் பண்ணி விடுறேன். ஐயோ அம்மா, ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சிங்கம் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க யூனிஃபார்ம் பளபளப்பா மாத்தி காட்டுறேன். சட்டத்தின் ஒரு விஷயம் எனக்கு புரியல, நீங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தன் தங்கத்தை கடத்திட்டு போறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். எப்பாடுபட்டாவது அவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா புடிச்சே ஆகணும். எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு, சரியா? நான் பத்துல கிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பத்துலு பத்துலு நீ போல நீ வா, நீ போல நீ வா. ஹலோ ஜான், ஜான்
நிறுத்துறதோட சேர்த்து உன்னையும் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்ப திடீர்னு காரை எடுக்க முடியாது, அவங்க வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் காரை கேட்டா நிச்சயம் அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். நீ இப்ப கார கழுவுல உன்னோட அதிர்ஷ்டத்தை கழுவிக்கிட்டு இருக்க. தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ண? வா பாஸ் வா. ஆஹா, பாக்ஸரோட காரை இன்னும் கழுவ மறந்துட்டேனே, என்ன பண்றது? ஐடியா கலந்துடு. பாருங்க சார், உங்க காரை எப்படி பல பலன்னு தொடச்சி பளிச்சுன்னு வச்சிருக்கேன். என் திறமைய பாராட்டி ஏதாவது போட்டு கொடுங்க. சார், உங்க முகம் ஏன் இந்த கார் கலர்ல ஆயிருச்சு? ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா சார்? ஓமா, எனக்கா? சீச்சி, இல்லவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்க பரிசு. இதை நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்டயே கேளு. ஐயோ, என் தங்க காரை திருடிட்டு போறானுங்க. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இப்ப பாருங்க, என்னோட வண்டி. என்னோட காரை கொடுத்துருப்போம். எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஏ தங்கக்கார திரும்ப கொடுத்துருங்க. நிறுத்துங்க, அட போவீங்களா? நிறுத்துங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். பாத்தியா கஜகஜா, நம்மளுக்கு தங்கத்துல ஆன கார் கிடைச்சிருக்கு. நமக்கு இன்னைக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்னோடது.
சிங்கம் சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திருடங்களை பிடிக்கிறது தான் போலீஸோட வேலை. இப்ப நீங்களே திருட ஆரம்பிச்சிட்டீங்க. இத பாருங்க சிங்கம் சார், போலீஸ் திருட கூடாது, அது ரொம்ப தப்பு. அதனால வண்டியை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ, ஐ அம் சாரி, வெரி வெரி சாரி. நான் போய் இப்ப திருடனை பிடிக்கிற, சரியா? தங்க கார் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. அந்த திருட காருக்குள்ளதான் இருந்தா. நான் எதுக்காக காரை விட்டு இறங்கி வந்தேன்? அவனை ஃபாலோ பண்ணுங்க. மோட்டு பத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாகசத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க. அரசாங்கம் இதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய விருதை கொடுக்க போகுது. பரிச நான் குடுக்கறேன். மோட்டு பத்துல எந்த கெமிக்கலை என்னோட கார் மேல தேய்ச்சாங்கன்னு தெரியல. என்னோட கார் துருப்பிடிச்சிருக்கு. என் காரோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க. நம்ம புது காரை துருப்பிடிச்ச காரா மாத்திட்டான். அடிச்சு சொல்லுங்க அவனை.